வணக்கம். ஒரு நாள் ஊரடங்கு தளர்வால் திருவிழா கோலம் போல் காட்சியளித்த செங்கம் நகரம். தமிழகத்தில் புதிய உச்சத்தை தொட்டுள்ள கொரோனா இரண்டாம் கட்ட பரவல் கட்டுக்கடங்காமல் பரவி வருவதால் தமிழக அரசு நாளை 24/5/2021 முதல் ஒரு வாரத்திற்கு தளர்வுகள் இல்லாத ஊரடங்கு அமல்படுத்த உத்தரவிட்டுள்ளதால் பொதுமக்கள் நலன் கருதி அத்தியாவசிய பொருட்கள் வாங்கிடவும் வெளியூரில் சிக்கித் தவிக்கும் கூலி தொழிலாளர்கள் தங்களது வீட்டிற்கு வந்து சேரவும் இன்று ஒருநாள் ஊரடங்கு தளர்வு செய்யப்பட்டு பேருந்துகளை இயக்க அனுமதி அளித்துள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகரில் பொதுமக்கள் தங்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க சென்றதால் செங்கம் நகரம் திருவிழா கோலம் போல கூட்டம் கூடியதால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுபோன்ற கூட்டம் திருவிழா காலங்களில் மட்டுமே கண்டதாகவும் இதுபோன்ற கூட்ட நெரிசலால் மேலும் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். செங்கம் காவல்துறையினர் பொதுமக்களிடையே ஆட்டோவில் ஒலிபெருக்கி மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வீடு தேடி வரும் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். ரோட் சைட் நியூஸுக்காக செங்கம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரோட் சைட் நியூஸ் செய்திகளை பாருங்கள். தமிழ்நாடு காவல்துறை அனைவரும் வீட்டில் தரிசனம் கொரோனாவை பிடிப்போம்.